இன்று நம்மளோட நிகழ்ச்சியில் இணைபவர் அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனையினுடைய துணைத் தலைவர் தீபா சரவணன் அவர்கள். வணக்கம். வணக்கம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இயற்கை மருத்துவம் பற்றி பேச போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து நமது பாரத பிரதமர் அவர்கள் மார்ச் 28 இந்த ஆயுஷ் அப்படிங்கிற கலந்துரையாடலில் பல்வேறு தகவல்களை அவளுடைய வல்லுநர்களை அழைச்சி பேசியிருந்தாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்கள். நம்மளுடைய பாரத பிரதமர் வந்து பார்த்திங்கனாக்கா நரேந்திர மோடிஜி இந்த ஆயுஷ் சிகிச்சையை பற்றி நிறைய சொல்லியிருந்தாங்க. அதில் குறிப்பாக யோகா மற்றும் இயற்கை மருத்துவ சிகிச்சை முறைகள் பற்றி நிறையவே சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து யோகா வந்து நம்ம தினசரி பண்ணுறது மூலயமா நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குறதும் நோயோடைய வீரியத்தை குறைக்கிறதுக்கும் வந்து நிறையவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத பற்றி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நீர் சிகிச்சைக்கான ஹாட் வாட்டர் ட்ரிங்கிங் அதாவது வெந்நீரை வந்து குடிக்கணும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இம்யூன் பூஸ்டிங் ட்ரிங்க்கான இஞ்சி துளசி மஞ்சள் இந்த மாதிரி கஷாயங்களை வந்து வீட்டிலேயே இருந்தபடி எடுத்துக்கணும் அப்படின்றத பற்றி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சூரிய சிகிச்சை பற்றி சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி யோகா மற்றும் இயற்கை மருத்துவ சிகிச்சை முறைகள் பற்றி நிறையவே சொல்லியிருந்தாங்க. நம்ம இதை பற்றி இன்னும் கூட இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நேர் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க. ராஜகோபாலன் அழைச்சிருக்காங்க. வணக்கம். உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லுங்க. என் பேர் ராஜகோபாலன், பெங்களூர்ல இருந்து பேசுறேன். சரி, கேள்வி என்னன்னு சொல்லுங்க. ஐயா, நீங்க டிவி பார்க்க வேண்டாம், போன் வழியா பேசுங்க. மேல நான் டெரஸ்ல வாக்கிங் பண்ணலாமா காலையில? சரி, டெரஸ்ல காலையில வாக்கிங் பண்ணலாமா? கொரோனா காற்றுல பரவுமா? சரி, அதுதான் அவருடைய கேள்வி. என்ன கேட்டிருக்காங்க? மாடி மேல வந்து நம்ம காலையில வந்து வாக் பண்ணலாமா? அந்த கொரோனா அப்படிங்கிறது காற்றின் மூலம் பரவக்கூடியதா அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இந்தியாவிலேயே வந்து 98% வந்து ஏசிம்டமேட்டிக்காக தான் இருக்கும். ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரிய கதிரிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த விட்டமின் டினால. ஸோ நம்ம வீட்டில் இருந்தபடி நம்ம வீட்டு மாடியில் நம்ம வீட்டு ஜன்னல் ஓரத்தில் வரக்கூடிய வெயிலில் நம்ம தினசரி ஒரு 15-20 நிமிஷம் நம்ம மூச்சு பயிற்சி பண்ணுறதோ இல்லை வாக்கிங் போகிறது எக்ஸசைஸ் பண்ணுறது இல்லை நம்ம வந்து ஜஸ்ட்டு ஒரு மெடிடேஷன் சிம்பிள் மெடிடேஷன் மாதிரி கூட நம்ம மாடியில் இருந்து அந்த சூரிய வெளிச்சத்துலேயும் அந்த ஃப்ரெஷ் ஏரில் நம்ம ப்ரீத் பண்ணும்போது நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குறோம். ஸோ எங்கே அதிகமாக கொரோனா அஃபெக்ட் ஆகிருக்கோ அந்த கண்டென்ட்மெண்ட் ஜோனில் இருக்கிறவங்க இந்த மாதிரி மாடிக்கு போகாமல் வீட்டு ஜன்னல்லேருந்து எடுத்துக்கலாம். மற்றபடி பொதுமக்கள் எல்லாருமே வந்து நம்ம வீட்டு மாடியில் இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஏரில் எடுக்கும் போது நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி தான் அதிகமாகும். குறிப்பாக அந்த விட்டமின் டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிந்தசைஸ் ஆகும்போது நம்ம உடம்புல வந்து கேத்திலிசத்தின் அப்படின்ற ஹார்மோனை சுரக்கப்படுத்துது. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கி ஆன்டி வைரல் ஆன்டி பாக்டீரியல் எஃபெக்டை நமக்கு கொடுக்குது. ஸோ நம்மளுடைய நுரையீரலுடைய ஃபங்க்ஷனையும் அதிகரிக்கிறதுனால நம்ம வந்து இது ஒரு ப்ரிகாஷனாக நம்ம எடுத்துக்கிறது நல்லது. கண்டிப்பாக இப்போ நம்ம நிறைய பேசிட்டு இருக்கும்போது இப்போ கொரோனா அப்படின்னு சொல்லும்பொழுது அறிகுறிகள் சிலது முதல்ல சொல்லியிருந்தாங்க. இந்த அறிகுறி இல்லாமல் கொரோனா பரவ ஒரு அச்சமா இருக்கு. அதே நேரத்தில் இந்த தொடர்ந்து சில நாட்களாக வந்து பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையும் ஒரு அச்சத்தை நமக்கு ஏற்படுத்துது. இந்த சூழ்நிலையை நாம எப்படி கையாளணும்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த அறிகுறி இல்லாமல் இருக்கிறதுனால தான் இது பேண்டமிக்காகவே இருக்குது. ஸோ இந்த அறிகுறி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்டம்ஸ் எதுவுமே இல்லாமல் ஏசிம்டமேட்டிக்காக இருக்கிறவங்கள தான் நம்ம அறிகுறி இல்லாதவங்கன்னு சொல்கிறோம். ஸோ இவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனால் அவங்களுக்கே தெரியாது. இவங்களை எல்லாருமே வந்து சைலன்ட் ஸ்ப்ரெட்டிங் பர்சன் சொல்லுவாங்க. ஸோ இந்த சைலன்ட் ஸ்ப்ரெட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கே தெரியாது அவங்க அந்த வைரஸை வந்து தன்னுடைய உடம்புல ஆக்டிவ் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ அது மூலயமா அவங்க மற்றவங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்கன்றது அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனாலதான் நமக்கு வந்து இது வேகமா பரவி வருது. இதுல இருந்து நம்ம எப்படி விடுபடுறது, இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த மாதிரி ஏரியால நம்ம போயிட்டு வந்திருக்கோம், நமக்கு சில விஷயங்கள் நம்மளுடைய உடல் ரீதியான மாற்றங்கள் ஏதாவது நமக்கு தெரியுது அப்படின்னும் போது நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய மருத்துவமனையில மருத்துவரை அணுகி நம்ம வந்து இந்த டெஸ்ட்டை மேற்கொள்றது நல்லது. ஸோ இது மூலயமா நம்ம வந்து மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆக
ஆகாம நம்ம பாதுகாத்துக்கலாம். அதே நேரத்துல ப்ரிவென்ஷன் ஆஸ்பெக்ட், இந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம யோகா மற்றும் இயற்கை முறை சிகிச்சை முறைகளை நம்ம வீட்டுல இருந்தபடியே சில விஷயங்களை நம்ம மேற்கொள்றது மூலமா பல தொற்றுகளை வந்து நம்ம தவிர்க்கிறதுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு. என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாங்கிறது தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர் இணைப்புல காத்துட்டு இருக்காங்க. ஹைதராபாத்ல இருந்து நேரு அழைச்சிருக்காங்க. வணக்கம் நேரு, உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லுங்க. பெரிய நெல்லிக்காய் 50 ml சாரா நம்ம எடுத்துக்கலாம். இஞ்சி வந்து ஒரு 10 ml சாரா எடுத்துக்கலாம். துளசி இலைய வந்து ஜூஸ் பண்ணிட்டு அதையும் வந்து ஒரு 50 ml க்கு சாரா எடுத்துக்கலாம். 150 ml தண்ணீரோட இந்த ஜூஸ் எல்லாமே சேர்த்து 5 ml லெமன் சாரோ சேர்த்து 1/2 ஸ்பூன் மஞ்சள் இதை சேர்த்து நம்ம வந்து ஒரு ட்ரிங்க் நம்ம குடிச்சோம் அப்படின்னா வெறும் வயிற்றுல நம்ம எடுத்துக்கும் போது நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். ஏன்னா இந்த ஒவ்வொரு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா மருத்துவம் நிறைஞ்சிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா இஞ்சியில் வந்து ஜிஞ்சரால் இருக்கு, அது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்டும் ப்ரொடியூஸ் பண்ணும், அதே நேரத்தில் ஆன்டி வைரல் எஃபெக்டும் ப்ரொடியூஸ் பண்ணும். மஞ்சள் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய உணவில் எப்பவுமே சேர்க்கக்கூடிய அந்த மஞ்சள், அதில் வந்து குர்குமின்றது ஒரு காம்பவுண்ட் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. இந்த ஃபைட்டோ நியூட்ரியன்ட் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு ஆன்டி வைரலாகவும் இருக்கு, நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கக்கூடிய ஒரு மருத்துவ குணம் உடையதாக இருக்கு. நெல்லிக்காயில் விட்டமின் சி இருக்கு. ஸோ இந்த மாதிரி இதை வந்து நம்ம தினசரி அவங்க வந்து தொடர்ந்து இந்த 150 ml வந்து ரெகுலராக அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். ஸோ அவங்க வந்து இந்த கபசுக குடிநீர் கிடைக்கலன்ற பயம் தேவையில்லை. இந்த மாதிரி இயற்கை உணவை வந்து நம்ம வீட்டில் எடுத்துக்கிட்டாலே நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை பாதுகாக்க முடியும். தொடர்ந்து பேசலாம். சாத்தூர்ல இருந்து அமுதா அழைச்சிருக்காங்க. அமுதா, நீங்க தான் இணைப்பில் இருக்கீங்க, உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம். வணக்கம்மா, கேள்வி என்னன்னு சொல்லுங்க. என் பேர் அமுதா மேடம், சாத்தூர்ல இருந்து பேசுறேன். இப்போ நம்ம நாட்டுக்கு மேடம் ரைஸ் ஃபுட் தான் எடுத்துக்கிறாங்க. சொல்லுங்கம்மா. வாய்ப்பா இருக்கு. அதாவது நம்ம சாப்பிட்ற உணவுகள் அப்படிங்கிறது வந்து பாரம்பரிய உணவுகள், எல்லாமே எதிர்ப்பு சக்தி கொண்ட உணவுகள். காஃபி டீ குடிக்கிறதுனால தான் இது எஃபெக்ட் ஆகுது அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி. நல்ல கேள்வி தான். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே இந்த தொற்று வர்றது கிடையாது. நம்ம ஆல்ரெடி நம்ம பாடியில் இதுக்கான ஒரு டாக்ஸின்ஸோடைய லெவலை வந்து நம்ம அதிகமாக வச்சுருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு ஆர்கனிசம் நம்ம உடம்புல வந்தாலும் அது வந்து நோய் தொற்றா நமக்கு மாறுது. அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இயற்கை மருத்துவத்துல மூணு விஷயம் முக்கியமா நம்ம சொல்லுவோம். உடம்புல கழிவுகள் அதிகமா தங்கப்படுறதுனால, எதிர்ப்பு சக்தி கம்மியாகிறதுனால, அதே நேரத்துல நம்மளுடைய இந்த அப்நார்மல் காம்போசிஷன், நம்மளுடைய பிளட் அண்ட் லிம்ஃப்ல அதோடைய காம்போசிஷன் டிஃபர் ஆச்சு அப்படின்னா இதனாலதான் நோய் வருதுன்னு சொல்றது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல இந்த டீ காஃபி ஒரு முக்கியமான ரோலா பிளே பண்றது. இயற்கை மருத்துவத்துல வந்து மூணு பாய்சன் சொல்லுவோம், பால், சக்கரை, உப்பு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தினசரி காஃபி டீனால இன்னும் நம்ம அதிகமாக அது உட்கொள்றதுனால நமக்கு டாக்ஸிசிட்டி ஜாஸ்தி ஆகுது. ஸோ அவங்க சொல்றது கரெக்டு தான். அது மட்டும் இல்லை, நிறைய பழக்க வழக்கங்களும் நம்ம மாற்றணும். குறிப்பாக இந்த என்ன சொல்றது, நிறைய ஹாபிட்ஸ் இந்த லாக்டவுன் பீரியடை நம்ம கண்டிப்பாக நல்ல விஷயத்துக்காக நம்ம யூஸ் பண்ணிப்போம். அது என்ன மாதிரியான நல்ல விஷயம்னு தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க. கே கே நகர்லேருந்து சத்யநாராயணன் அழைச்சிருக்காங்க. உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லுங்க. வணக்கம். வணக்கம்மா, சாய்நாதன் கே கே நகர் பேசுறேன். சொல்லுங்க ஐயா, உங்களோட கேள்வி என்ன? இப்ப வந்து இங்கிலீஷ் மெடிசன் எடுத்தா சைடு எஃபெக்ட் இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு மெடிக்ளைம் பாலிசின்னு சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா இயற்கை வைத்தியம், ஹோமியோபதி, சித்தா வைத்தியம் இது மாதிரி இருக்கிறதுக்கு மெடிக்ளைம் பாலிசி சப்போர்ட் பண்ணா ஜனங்க கொஞ்சம் சைடு எஃபெக்ட் இல்லாததுக்கு வர முடியும் இல்லைங்களா? அது கொஞ்சம் அது விளக்கம்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா இருக்கு. ஆமா, மெடிக்கல் மெடிக்ளைம்ஸ் இருக்கு. யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் ஆயுஷ்க்கு வந்து இருக்கு. அது சில நோய்களுக்கு ஏற்ற மாதிரி
இப்ப இவரோட கேள்வியை தொடர்ந்து இந்த கேள்விக்கான பதில் இதுக்கு சரியானதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவா இப்ப வந்து அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவமனையின் சார்பாக வந்து நீங்களுமே வந்து COVID-19 பாதிக்கப்பட்டவங்களுக்கு சிகிச்சை அளிச்சுட்டு இருக்கீங்க. இதுல இந்த இயற்கை மருத்துவனோட பங்கு என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு சரியான பதில். கண்டிப்பா நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த கண்டன்மென்ட் ஜோன்ல இருக்கிறவங்களுக்கோ நம்மளுடைய யோகா சிகிச்சை முறைகளை வந்து நாங்க எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். அவங்க வந்து யோகாவும் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதே நேரத்துல இந்த கோவிட்னால பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸுக்கும் பாத்தீங்கன்னாக்கா நம்ம யோகா வந்து சொல்றது மூலமா அவங்களுடைய மன அழுத்தத்தை வந்து குறைக்கிறோம். முக்கியமா இந்த மாதிரி நேரத்துல அவங்களுடைய மன அழுத்தம் தான் அதிகமா இருக்கும். சோ அதனால அவங்களுடைய எதிர்ப்பு சக்தி இன்னும் கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. சோ அதை வந்து நம்ம யோகா மூலமா அவங்களுடைய எதிர்ப்பு சக்தியை அதிகம் பண்றதுக்கும் இந்த மியூக்கஸ் லேயர்ஸ்ல அதாவது அவங்களுடைய ரெஸ்பிரட்டரி ட்ராக்ல இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனை சரி பண்றதுக்கு இந்த யோகா பயிற்சி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா இதுல நிறைய ஆய்வுகள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா செக்ரட்டரி IGA அண்ட் சலைவரி பீட்டா டெஃபிசன் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய லெவலை வந்து அதிகம் பண்ணுது. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுடைய எதிர்ப்பு சக்தி அதிகமாகி அந்த மியூக்கஸ் லேயரோடைய ஆக்டிவிட்டியை அதிகமாக்குது. ஸோ அதனால அந்த தேவையற்ற வைரஸ்களை வந்து தானாக அது வெளியேற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து கிரியேட் பண்ணுது. மன அழுத்தத்தை குறைக்குது. ஏன்னா இது பாராசிம்பத்திக் ஸ்டிமுலேஷனை கொடுக்கறதுனால அவங்க ரொம்ப ஈஸியா அந்த மன அழுத்தத்துல இருந்து வெளியே வந்து அந்த நோய் தொற்றுல இருந்து சீக்கிரம் குணமாகறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர் இணைப்புல காத்துட்டு இருக்காங்க. அறந்தாங்கில இருந்து பாண்டியன் நினைச்சிருக்காங்க. வணக்கம், உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லுங்க. பரவாயில்ல, அவங்களோட தொடர்பில் நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கும்பொழுது இப்போ என்ன முக்கியமான ஒரு கேள்வி அப்படின்னு சொன்னால் நம்ம உணவே மருந்து மருந்தே உணவு அப்படின்னு சொல்லுவோங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த நேரத்தில் நாம வந்து உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டிய மருந்துகள்லாம் என்ன, மருந்தாக எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுகள் என்ன? கண்டிப்பா இப்போ ஏற்கனவே நம்ம இம்யூன் பூஸ்டிங் ட்ரிங்கை பற்றி பார்த்தோம். அதே மாதிரி ஒரு ஹாட் ட்ரிங்க், இப்போ மேடம் கூட ஃபர்ஸ்ட் காலர் வந்து இந்த டீ காஃபி பற்றி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி டெம்டேஷன் இருக்கிறவங்க இந்த தினசரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்லேயே ஒரு ஹாட் ட்ரிங்கை வந்து தயார் பண்ணலாம். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி, அதாவது 150 ml தண்ணி எடுத்துக்கலாம். அது கூட வந்து 5 g அதிமதுரம் சேர்த்துக்கிறோம், 1/2 teaspoon மஞ்சள் தூள், 1/2 teaspoon மிளகுத்தூள். இதில் வந்து இஞ்சி சாறு வந்து 50 ml எடுத்துக்கலாம். இஞ்சி துண்டை நீங்கள் வந்து நசுக்கி போடுறீங்கன்னா 5 g இஞ்சி துண்டு எடுத்துக்கலாம். ஸோ இது கூட வந்து துளசி சாரும் வந்து 50 ml எடுத்து இதை நல்லா கொதிக்க வச்சு நம்ம தினசரி குடிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அது ரொம்ப என்ன சொல்றது, நம்ம ரொம்ப ரெஃப்ரெஷ்டா ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதே நேரத்தில் நம்மளுடைய பாடி வந்து நல்ல டீடாக்ஸ் ஆகிறது நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இணைப்புல காத்துட்டு இருக்காங்க. குரோம்பேட்டில இருந்து சசி அழைச்சிருக்கீங்க. வணக்கம், உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லுங்க சசி. மேடம், எனக்கு வந்து ஒரு 2 years முன்னாடி கொஞ்சம் அல்சர் ப்ராப்ளம் எல்லாம் இருந்தது மேடம். சரிமா, இப்ப வந்து அதெல்லாம் கியூர் ஆயிடுச்சு, எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. இப்ப இந்த கொரோனாவால இந்த கஷாயம் குடிக்கிறது அதெல்லாம் சொன்னாங்க இல்லையா, ஆவி குடிக்கிறது அதெல்லாம், லெமன் போட்டு டீ குடிக்கிறது அதெல்லாம், அதெல்லாம் ஒரு 1 week ஃபாலோ பண்ணேன். திருப்பி பார்த்தா எனக்கு லைட்டா பெயின், அந்த அல்சர் பெயின் மாதிரி வந்தது. அப்படியே எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு ஆனா இம்யூனிட்டிக்கு பயமாவும் இருக்கு, அதை எடுத்துக்கவும் முடியல. என்னால எடுத்துக்கிட்டா உடனே பெயின் மருந்து தெரியுது. அதெல்லாம் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்பைசி ஃபுட் எல்லாமே எடுக்காம அப்படியே இருந்துட்டே இருந்தேன். இப்ப பார்த்தா எடுத்துக்கிட்டு நல்லதுன்னு எல்லாம் சொல்றதுனால எடுக்கவும் முடியல. என்னால கேக்கலாம், டாக்டர் கிட்ட கேக்கலாம். வேற எதுவும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அதாவது அல்சர் இருந்ததுனால இப்ப எடுத்துக்கலாமா இல்ல வேணாமா அப்படிங்கிற குழப்பத்துல இருக்காங்க அவங்க. அதாவது இந்த கஷாயங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்றதுனால அந்த பாதுகாப்பை நோக்கி அவங்க நிறைய எடுத்துக்கிறாங்க. ஸோ இயற்கை மருத்துவருடைய ஆலோசனை பிரகாரம் இப்ப நாங்க என்ன மாதிரி ட்ரிங்க சொல்றோமோ அது எடுக்கிறது மூலயமா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அல்சர்னால கூட அவங்க பயப்பட தேவையில்லை. ஏன்னா நம்ம இதை வந்து இன்னும் நம்ம தண்ணியில கலக்கும் போது இது எல்லாமே ஆல்கலைனா தான் மாறும். ஸோ அப்போ அந்த ஆல்கலைனோடைய அதாவது அமிலத்தன்மை இல்லாமல் இருக்கும் போது அவங்களுக்கு அந்த அசிடிட்டியோடைய பிரச்சனை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தாது. இதில் நம்ம மஞ்சளும் சேர்க்கறதுனால அவங்களுடைய அந்த ஹீலிங் ப்ராசஸும் நல்லாவே இருக்கும். இது கூட வந்து அவங்க உணவில் வந்து கேரட் அதிகமாக சேர்த்துக்கலாம். ஸோ விட்டமின் சியும் இருக்கு, விட்டமின் ஏவும் அதிகமாக இருக்கு. ஸோ இந்த பீட்டா கரோட்டின் ஆனது என்ன பண்ணுன்னா அந்த அல்சரை வந்து ஹீல் பண்ணும். ஸோ உணவில் வந்து அவங்க காரம் அதிகமாக சேர்க்காம நேரத்துக்கு சாப்பிட்றதும் தண்ணி வந்து ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு 3 to 3.5 liters தண்ணி குடிக்கிறது மூலயமா அந்த அல்சர்ல இருந்து அவங்க ஈஸியா வந்து விடுபடலாம். இன்னொரு அட்வைஸ் என்ன அப்படின்னா வீட்டுல இருந்தபடியே ஒரு ஜஸ்ட் ஒரு டர்க்கி டவல்ல பச்சை தண்ணியில நினைச்சு அதை 4 times அடிச்சு வயிறு பகுதியில வெறும் வயித்துல ஒரு 1/2 hour
கம்ப்ரஸ் மாதிரி அவங்க போடுறது மூலமா இது வந்து ஒரு ஹீலிங்காகவும் இருக்கும் ப்ரிவென்ஷன் ஆஸ்பெக்ட்லையும் இருக்கும் அதே நேரத்தில் அவங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு பயப்படவும் தேவையில்லை. கண்டிப்பாக தொடர்ந்து பேசல அவர் நேர் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க. நல்ல தகவல் உங்களுக்காக கொடுத்துருக்காங்கம்மா. அடுத்து சேகர் நங்கநல்லூர்ல இருந்து அழைச்சிருக்காங்க. வணக்கம் சேகர், உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லுங்க. சேகர் இணைப்புல இருக்கீங்க, கேள்வி என்னன்னு சொல்லுங்க. வணக்கம் மேடம். இப்போ வெளியில வெளியில போயிட்டு வரும்போதெல்லாம் வீட்டுக்கு வந்த உடனே கைய வாஷ் பண்ணி சொல்றோம் இல்லையா, இப்ப நம்ம டேப் திருப்பிட்டு கைய வாஷ் பண்ணிடுவோம், பட் இந்த வைரஸ் டேப்ல இருக்கும் நம்ம திருப்பி க்ளோஸ் பண்ணும் போது நம்ம வாஷ் பண்ணிட்டு திருப்பி அதை தொடர்ச்சியே விட்டுடாது. சரி, கேட்கலாம் அது எப்படி ஹேண்டில் பண்றது. சரி, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேப்பை ஓப்பன் பண்ணிட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணுறது தானே சொல்கிறாங்க. நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணும் போதே டேப்பையும் நம்ம ஒரு வாட்டி சேர்த்து வாஷ் பண்ணிடுறது பெட்டர். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய சர்ஃபேஸ் ஏரியாவோ நம்மளுடைய சுற்றி இருக்கக்கூடிய என்வரான்மெண்ட்டை இந்த நேரத்தில் நம்ம க்ளீனாக வச்சிருக்கிறது மிக அவசியம். ஸோ நம்ம மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் நம்ம பாதுகாக்கிறது முக்கியமான விஷயம். வெளியில் போயிட்டு வரவங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஹேண்ட் வாஷ் பண்ணுறதும் கால் கைகள் எல்லாம் வந்து சுத்தமாக வச்சுருக்கிறதும் முடிஞ்ச வரைக்கும் வந்து உடனே குழந்தைங்க கிட்ட போகாமல் அவங்க ஃபஸ்ட்டு பர்சனல் ஹைஜீன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த மாதிரி அப்ரோச் பண்ணுறது முக்கியமான விஷயம். கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி சர்ஃபேஸ் இதுன்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்க அதையும் சேர்த்து வாஷ் பண்ணணும். ஆமாம், ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறதா நினச்சி அதையே நினச்சிக்கிட்டும் இருக்கக்கூடாது. ஆமாம், சரி, அதையே டென்ஷனாகவும் இருக்கும். கண்டிப்பாக. இப்போ நம்மளுடைய இயற்கை மருத்துவம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ திடீர்னு ஒரு உடற்பயிற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது செய்ய முடியாதவங்களும் இருக்காங்க, என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றவங்களும். ஆனா முத்ராஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். என்ன மாதிரியான முத்ராஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நேரணைப்புல காத்துட்டு இருக்காங்க, வண்டலூர்ல இருந்து அழைச்சிருக்காங்க. வடலூர்ல இருந்து வணக்கம், தொடர்புல இருக்கீங்க, பேசலாம், உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லுங்க. வணக்கம், பேசுங்க. மாஸ்க் போட்டுட்டு தான் போகணுமா போடாம போகலாமா டூ வீலர்ல போகும்போது அப்படின்னு கேக்குறாரு. கண்டிப்பா மாஸ்க் போட்டுட்டு போகிறது அவசியம் சார். இப்ப இந்த சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா அது வந்து டைனி ட்ராப்லெட்ஸா இருந்தா கூட நம்ம சுவாசிக்கும் போது அது நமக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்தும்ன்றாங்க. அதாவது ஏசிம்டமேட்டிக்காக இருக்கிறவங்க கூட, சிம்டம்ஸ் இல்லாதவங்க நார்மல் ப்ரீதிங்கில் இருக்கும் போது கூட அவங்க வந்து ஸ்பிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அவங்க இருமணும்னு அவசியம் இல்லை, அவங்க நார்மலாக ப்ரீத் பண்ணும் போதே டைனி ட்ராப்லெட்ஸாக வெளியே வரத்துக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளுடைய பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நம்ம எங்கே ட்ராவல் பண்ணாலும் வீட்டிலேருந்து வெளியே வரோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்ம மாஸ்க் அணியிறது முக்கியமான விஷயம். ஆமாம், கண்டிப்பாக. நம்ம முதல்ல அந்த முத்ராஸ் பற்றி பேசலாம். ஸ்வஸ்தோ ரக்ஷதி ரக்ஷதா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த், தட் வில் டேக் கேர் ஆஃப் யூ. ஆரோக்கியத்தை நோக்கி பயணித்தால் அதுவே நம்மளை பாதுகாக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது யோகா மற்றும் இயற்கை மருத்துவம்ன்றது ஒரு கடினமான விஷயம் இல்லை. இயற்கையாகவே நமக்கு இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம எப்படி நம்மளை பாதுகாக்கலாம். யோகாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் சில ஈஸியான விஷயங்கள். நீங்கள் கேட்ட முத்ராஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா பிராண முத்ரா அப்படின்றது, இந்த பிராணா அப்படின்னாலே எனர்ஜின்னு அர்த்தம். ஸோ எந்த இடத்துல நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி கம்மியாகுதோ இல்லை நம்மளுடைய ஆர்கன்ஸோடைய ஃபங்க்ஷன் கம்மியாகும் போது இயற்கையாகவே இந்த பிராணசக்தியை நமக்கு பூஸ்டப் பண்ணுறதுக்கு இந்த பிராண முத்ரா ஹெல்ப் பண்ணும். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லிட்டில் ஃபிங்கரும் ரிங் ஃபிங்கரையும் நம்ம வந்து அதோடைய டிப்பு கட்டவிரலுடைய டிப்பில் வந்து வச்சுட்டு மீதி ஆள்காட்டி விரலும் ரிங் ஃபிங்கரையும் நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வைக்கிறது தான் பிராண முத்ரான்னு சொல்றது. ஸோ இந்த முத்ரால நம்ம ஒரு 5-10 நிமிஷம் ரெண்டு கைகள்லையும் வச்சு நம்ம நேராக உட்காந்து நம்மளுடைய ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், கண்களை மூடி நம்ம வந்து நம்மளுடைய மூச்சில் வந்து கவனம் செலுத்தும் போது நம்மளுடைய பிராணசக்தி வந்து எந்த ஆர்கனில் தேவைப்படுதோ அந்த இடத்துக்கு அதை திசை திருப்பறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக, இது பிராண முத்ரான்னு சொல்றது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வாயு முத்ரான்னு சொல்றது. அதை பற்றி தொடர்ந்து பேசலாம். கிருஷ்ணகிரியிலேருந்து ஒரு நேர் இணைப்பில் ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் வணக்கம்மா, உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க. மேடம், இப்ப கொரோனால வந்து பார்த்தா நிறைய பேர் மக்கள் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்ன்ற வரையில் வந்து மக்களுக்கு என்னென்ன சொல்லலாம், இல்ல இந்த குழந்தைங்களை எல்லாம் எப்படி காப்பாத்தலாம், இந்த பெரியவங்க இந்த சுகர் பேஷண்ட் பிபி பேஷண்ட் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்களெல்லாம் வந்து எப்படியெல்லாம் நம்ம அவங்களுக்கெல்லாம் தகுந்த மூலிகை மருந்துகள் எல்லாம் கொடுக்கலாம்.
சரிம்மா, தொடர்ந்து நம்ம இந்த புதிய வெளிச்சம் நிகழ்ச்சியில வந்து இது மாதிரியான தகவல்களை தான் நம்மளுடைய மருத்துவர்கள் தொடர்ந்து தந்துட்டு இருக்காங்க. இன்னைய நிகழ்ச்சியிலும் ஆரம்பத்துல இருந்து அந்த மாதிரியான விஷயங்கள் தான் போயிட்டு இருக்கு. தொடர்ந்து நமது புதிய வெளிச்சம் நிகழ்ச்சியை பாத்தீங்கனாலே உங்களுக்கு பல விழிப்புணர்வுகள் ஏற்படும். தொடர்ந்து நம்ம அடுத்த முத்திரை பத்தி பேசலாம் டாக்டர். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா வாயு முத்ரா. ஸோ வாயு முத்ரா எப்படி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஆள்காட்டி விரலை நல்லா மடக்கி, ஸோ நம்மளுடைய கட்டை விரலால் அதை ஹோல் பண்ணி மீதி மூணு விரலையும் நம்ம சேர்த்து வைக்கிறது. இது என்னன்னா ஏர், வாயுனாலே காற்று அப்படின்னு அர்த்தம். ஸோ இது காற்று நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கான வாயு முத்ரா. ஏன்னா இந்த கொரோனா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை தான் பாதிக்கப்படுத்தும். நுரையீரல் ரொம்ப முக்கியமான ஒரு வைட்டல் ஆர்கன், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய முக்கியமான ரோல் வந்து அதை தான் பிளே பண்றது. ஆனா நம்ம நிறைய விஷயத்தை அதை வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம். அதாவது பொல்யூட்டட் ஏர், புவர் எக்ஸசைஸ், அதாவது பிசிக்கல் ஆக்டிவிட்டி கொடுக்கறது இல்ல, ஒரு ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிறது இல்ல. ஸோ ஆரோக்கியமற்ற வாழ்க்கையினால நம்மளுடைய நுரையீரலை தான் நம்ம அதிக பாதிக்கப்படுத்துறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த வாயு முத்ராவை நம்ம தினசரி பண்றது மூலயமா அதை வந்து நம்ம ஹெல்ப் பண்ணலாம். அதாவது இந்த நோயோடைய எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகம் பண்ணி நம்மளுடைய லங்ஸோடைய கெப்பாசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்டா கேட்டாங்க இந்த மாதிரி டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் இந்த மாதிரி வீட்டுல பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க வந்து பாதுகாப்பா இருக்கிறதுக்கு என்ன மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹிருதய முத்ரா அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. ஹிருதயம் அப்படின்னாலுமே நம்மளுடைய ஹார்ட்டை தான் வந்து இண்டிகேட் பண்ணும். ஸோ இந்த முத்ரா எப்படி செய்யறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கட்ட விரலுடைய ரூட்ல வந்து நம்மளுடைய ஆள்காட்டி விரலை வைக்கணும். நடு விரலும் மோதிர விரலும் சேர்த்து, ஸோ இதை வந்து நம்ம ரெண்டு கைகளையுமே செஞ்சு இப்படி நம்ம வச்சோம் அப்படின்னா இது வந்து நம்மளுடைய ஹார்ட் ரீஜன்ல வச்சு கண்களை மூடி தியானிக்கிறது. ஸோ ஜஸ்ட் நம்மளுடைய சுவாசத்துல தியானிச்சாலே போதும். ஒரு 10 நிமிஷம் நம்ம இந்த மாதிரி பண்றது மூலயமா இந்த எனர்ஜி ஃபுல்லாவே நம்மளுடைய ஹார்ட்டோடைய ரீஜனுக்கு போகி பிளட் ப்ரெஷர் அண்ட் ஸ்ட்ரெஸ் இதெல்லாமே குறைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த நேரத்துல நம்மளுடைய மன அழுத்தத்தை குறைக்கிறது தான் ரொம்ப முக்கியமான ரோல். கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம். ஒரு இணைப்புல நேயர் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் டாக்டர், சொல்லுங்க. உங்களுடைய கேள்வி மாதிரி இருந்து பேசுறேன். சரி, கேள்வி என்னன்னு சொல்லுங்க. ஒருத்தருக்கு கொரோனா நோய் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு இயற்கை மருத்துவ சிகிச்சை பிரிவுல இயற்கை கழிவு நீக்க பயிற்சிகளே செய்யலாமா, கொடுப்பாங்களா, இல்ல மாத்திரை மருந்துகளை தான் கொடுப்பாங்களா? அதான் என்னுடைய கேள்வி. ஏன்னா சொல்லலாம், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கேள்விதான். நம்ம சொல்லியிருந்தோம் நோய்க்கான முதல் மூணு காரணம் என்னென்னன்ட்டு. நம்ம உடம்புல கழிவுகள் தங்கப்படுறது தான் ஒரு முக்கிய காரணமாகவே இருக்கு. ஸோ நம்ம வந்து இதை வந்து எனிமா அப்படின்ற சிகிச்சை மூலயமா நம்மளுடைய உடல் கழிவுகளை வெளியேற்றுறது. பட் அதுக்கு இந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஒரு மருத்துவரை அணுகி அவங்களுடைய கைடன்ஸில் தான் எடுக்கணும். பட் வீட்டில் இருந்தபடியே நம்ம பாடியை டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபாஸ்டிங் இஸ் த பெஸ்ட் டூல் அப்படின்னு சொல்லலாம். உபவாசம் உயிர் கவசம்னே சொல்லலாம். லங்கனம் பரம ஔஷதம். அதாவது நம்ம ஃபுட்டை நம்ம எடுத்துக்கிறதுக்கு நிறைய நேரத்தில் நம்ம பேஷண்ட் கிட்ட சொல்லும் போது எனக்கு நேரம் இல்லை, நான் வேலைக்கு போகணும், வீட்டில் இதை பார்க்கணும், குழந்தைங்களை பார்க்கணும் அப்படின்னு 1000 ரீசன் சொல்லுவாங்க. பட் இப்போ நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்க்கறதுக்கு தான் இது முக்கியமான நேரம். இந்த மாதிரி நேரத்தில் நம்ம பாடியை டீடாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஃபாஸ்டிங் வந்து ஒரு முக்கியமான டூலாகவே இருக்கு. நம்ம ஃபாஸ்டிங்னா பழங்கள், காய்கறிகள், பழசாறுகள், முளைக்கட்டின பயிர் இந்த மாதிரி இயற்கை உணவுகளை மட்டுமே நம்ம எடுத்துக்கிறது. இதுல இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல வந்து நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோடைய அவுட்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி ஃபாஸ்டிங் இருக்கும் போது, அதுவும் ஒரு 3 டேஸ்க்கு மட்டுமே கூட நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய உடல்ல எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. எப்படி அப்படின்னும் போது, ஃபர்ஸ்ட் நமக்கு WBC-யோடைய லெவல் கம்மியாகும். இதனால நம்மளுடைய ஸ்டெம் செல்ஸ் வந்து தூண்டப்பட்டு புதுசா இம்யூன் செல்ஸை உற்பத்தியே பண்ணுது. ஸோ அவங்க திருப்பி நார்மல் ஃபுட்டுக்கு வரும்போது அவங்களுடைய வைட்டாலிட்டி இன்னும் நிறையவே ஜென்ரேட் ஆகுது. ஸோ ரீஜெனரேஷன் ரொம்ப ஈஸியாவே கிடைக்குது. ஸோ இயற்கையாவே நம்ம பாடியை டீடாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான நேரம். இது கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம். நேயத்தோர் ஒருத்தர் இணைப்புல காத்திருக்காங்க. ஈரோடுல இருந்து கதிர்வேல் அடைஞ்சிருக்காங்க. வணக்கம், உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லுங்க. என்னையா கண்டிப்பா வேண்டாம் சார். நிகழ்ச்சி பாருங்க, நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க.
சொல்லுங்க டாக்டர். இந்த மாதிரி நேரத்துல முக்கியமா நம்ம அதிகமா ஏசி யூஸ் பண்றது, இந்த மாதிரி குளிர் பானங்கள் குடிக்கிறது, அதுலயும் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, இதெல்லாம் கண்டிப்பா அவாய்ட் பண்றது நல்லது. ஐஸ்கிரீம்ஸ், சாக்லேட்ஸ், கிரீம்ஸ், குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் ஒரு சரியான பாதையில போயிட்டு இருக்காங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, குழந்தை அடம் பிடிக்கிறான் அதனால நான் இதை கொடுக்குறேன், அவன் அடம் பிடிக்கிறான் அவன் கேக்குறான் அப்படின்னு. பட் இப்ப அவங்களுக்கு ஆப்ஷனே இல்லாத போது அமைதியா தானே இருக்காங்க. அப்படி இருக்கும் போது இது ஒரு நல்ல பாதையில தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இது அப்படியே நம்ம கண்டினியூ பண்றது நல்லது. சோ இந்த மாதிரி குளிர்பானங்கள் நம்ம எடுத்துக்கும் போது நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி கம்மியாகும். அதனால மியூக்கஸ் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி ஆகிறதுனால நம்ம சீக்கிரமா நம்ம தொற்றுக்கு வந்து பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ அதனால இந்த மாதிரி ஐஸ் வாட்டர் குடிக்கிறது, ஐஸ்கிரீம் சாப்பிடுறது, சாக்லேட், பிஸ்கெட், இது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்றது மிக அவசியம் இந்த நேரத்துல. கண்டிப்பா இப்ப நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது வந்து நம்ம எதுவா ஒரு உடற்பயிற்சியோ இல்ல உணவோ எதுவா இல்ல மருந்தோ கூட நம்ம சாப்பிடும் பொழுது நான் இத்தனை நாள் சாப்பிட்டேன் எனக்கு போதும் எனக்கு வந்துருச்சு இம்யூனிட்டி அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லாம எதுவாக இருந்தாலுமே தொடர்ச்சியா எத்தனை நாட்கள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னாக்கா நம்ம சொன்ன இந்த இம்யூன் பூஸ்டிங் ட்ரிங்கை வந்து நம்ம தொடர்ச்சியா எடுக்கிறதுனால எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. சோ இதனால நமக்கு எதிர்ப்பு சக்தி தான் அதிகமாகும். சோ அதனால இந்த கொரோனாவுடைய அச்சுறுத்தல் இருக்கிற வரைக்கும் நம்ம அதை கண்டினியூ பண்ணலாம். அதே மாதிரி இந்த இதெல்லாமே பாத்தீங்கன்னாக்கா டயட்ல வந்து பாத்தீங்கன்னா தினசரி நம்ம சமைக்கும் போது பூண்டு சேர்த்துக்கிறது நல்லது. அதுல ஆலிசன் இருக்கிறதுனால அது ஆன்டி வைரல் எஃபெக்ட ப்ரொடியூஸ் பண்ணும். சோ அந்த வைரஸ் லோட வந்து சீக்கிரத்துல நம்ம உடம்புல இருந்து குறைக்கும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த கீரைகள், அதுல கீரைகள்ல முக்கியமா சொல்லணும்னா பசலக்கீரை. இதுல வந்து மெக்னீசியம் அதிகமா இருக்கு, ஜிங்கும் ஜாஸ்தி இருக்கு. நம்ம சாப்பிடுற உணவுகள்ல அதிகமா இந்த ஜிங்க் எல்லாம் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி ஆகும். விட்டமின் சி, அதுக்குதான் நம்ம இந்த பெரிய நெல்லிக்காய், லெமன், சாத்துக்குடி, ஆரஞ்சு இதெல்லாம் சேர்த்துக்கிறோம். இந்த ஜிங்க் அண்ட் செலினியம் வந்து பாத்தீங்கன்னா நட்ஸ் அண்ட் சீட்ஸ்ல ஜாஸ்தி இருக்கு. அதுல பூசணி விதை, அப்புறம் எள்ளு, அப்புறம் பாத்தீங்கன்னா ஆலி விதை, இதெல்லாம் நம்ம சாப்பிட்றது மூலயமா நமக்கு செலினியமும் ஜிங்க்கும் நிறையவே கிடைக்கும். சோ அதனால நம்ம எளிமையா எதிர்ப்பு சக்தியை அதிகம் பண்ணலாம். சோ அப்படின்னும் போது இது நம்ம தினசரி சாப்பிடும் போது இதுக்கான கால அவகாசம் தேவைப்படாது. கண்டிப்பா நிகழ்ச்சியில நம்ம ஒரு நேர் கேட்டிருந்தாங்க முகக்கவசம் பத்தி பேசியிருந்தாங்க. இந்த முகக்கவசம் அப்படிங்கிறது வந்து எல்லாராலையுமே வாங்கி ஒரு நாளைக்கு ஒண்ணு அப்படின்னு சொல்லி புதுசா அணியவும் முடியாது. வேற என்ன மாதிரி அணிஞ்சுக்கலாம், இல்ல அணிஞ்சதை எப்படி திருப்பி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு தகவல். இப்போ நிறைய இந்த கிளாத்ல எல்லாம் வருது, பட் அதே நேரத்துல அது நம்ம ப்ராப்பரா ஸ்டெர்லைஸ் பண்றது ரொம்பவே முக்கியம். என்ன இருந்தாலும் சோசியல் டிஸ்டன்சிங்றது மிக மிக அவசியமானது. சோ நம்ம யார்கிட்ட பேசுறதா இருந்தாலும் எங்க ஒரு விஷயத்துக்கு போகிறதா இருந்தாலும் நம்ம சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணாலே நமக்கு இந்த இன்ஃபெக்ஷனை வந்து ஏற்படுத்தாம பாத்துக்கலாம். முகக்கவசம்ன்றது வந்து இந்த மாதிரி சில நேரத்துல, அதாவது முடியாத பட்சத்துல, அது 3 லேயர்ஸா இருக்கக்கூடியதை தான் யூஸ் பண்ண சொன்னாங்க. பட் அது கிடைக்காத பட்சத்துல நம்ம இந்த மாதிரி சில பேர் வந்து கிளாத், அவங்க வீட்டிலே இருக்கக்கூடிய கர்ச்சீஃப் அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்றாங்க. ஸோ அது வந்து நம்ம ப்ராப்பர் ஸ்டெர்லைசேஷன் தான் வந்து முக்கியமாகவே கருதப்படுது. கண்டிப்பாக நம்மளுடைய பாரம்பரிய வாழ்க்கை முறையில் நிறைய மாற்றங்களை நம்ம வந்து இப்போ இந்த சூழ்நிலையில் கொண்டுட்டு வந்திருக்கோம். இந்த நேரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை தவிர்க்கணும், என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம மேற்கொள்ளணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நேர்களுடைய கேள்விகளின் வாயிலாகவும் எங்களுடைய கேள்விகளின் வாயிலாகவும் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. அரங்கத்துக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி டாக்டர். நேர்களை இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். பொதுவாகவே வந்து பொதுமக்களினுடைய ஒத்துழைப்பின் காரணமாகவும் விழிப்புணர்வின் காரணமாகவும் மட்டுமே நம்மளால் இந்த கொரோனாவிலிருந்து வெளியே வர முடியும். இந்திய குடிமகன் ஒவ்வொருவருமே இதற்கான தீர்வு நம்முடைய கையில் இருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்து செயல்பட வேண்டிய தருணம் இது. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.